கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களில் சிலருடைய ஒரு மனோபாவம் என்னென்னா, தங்களிடத்தில் இருக்கிறவைகளை மற்றவர்கள் அறிந்துவிடக்கூடாது. சிலர் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் எச்சரிக்கைக்காக இல்லாத போல காமிப்பாங்க. சிலருக்கு தங்களிடத்தில் சில விஷயங்கள் இருக்குது, நாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க அறிஞ்சிடக்கூடாது. நாம் எப்போவுமே தேவைக்குள்ளே தான் இருக்கிறோம், எப்போவுமே கடனுக்குள்ளே தான் இருக்கிறோம், எப்பொழுதுமே பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்க பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் நம்மிடத்தில் ஒன்று இருந்தால் அதை இருந்ததை நம்ம அக்னாலஜ் பண்ணணும். அதை நம்ம வந்து மற்றவங்க அறிகிறதுல நம்ம ரொம்ப மறைக்கக்கூடாது. நான் எத்தனையோ வரை பார்த்துருக்கேன், எத்தனையோ வருடங்களாக பார்த்துருக்கிறேன், காலம் முழுவதும் மறைத்து கொண்டே வாழ்வாங்க. சில நல்ல வசதியில் இருப்பாங்க, அந்த வசதி நிலைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வருகிற புதிய புதிய காரியங்களை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச போகிறவர்கள முந்தி கூட்டியே வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கு முன்னாலும் பெரிய கடனுக்குன்னு காட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் இந்த பொருளை எப்படி வாங்கினா, இப்படி லோன் போட்டு தான் வாங்கினேன். ஐயோ, இந்த வீடை எப்படி கட்டினேன்னு சொன்னால் அவங்ககிட்ட இவங்ககிட்ட வாங்கி தான் பண்ணேன். அது அவங்ககிட்ட இருந்த பணம் தான். ஆனால் வந்து நம்ம நல்லா இருக்கிறோம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை நாம் நம்மளதில் இருக்கணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இது ஒரு தவறான மனோபாவம். நம்மளதில் இருந்தால் அது இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரிகிறதுல நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நாம் இருக்குன்னு போய் ஊர் ஊராக சொல்லி தெரிய வைக்கல. சில விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தால் தெரியும், அப்போ நம்ம இல்லாதவர் போலே காண்பித்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படி காண்பித்தால் இல்லை, இருக்கிறத இல்லை என்று காண்பிக்க காண்பிக்க இல்லாமலே போயிடும். அது சிலவளது இருந்தால் நமக்கு அது இருப்பதற்குரிய நலனை தராது. சிலர் பாருங்கள், தங்களிடத்தில் இருக்கிற நிறைய கோல்டு வச்சுருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க, இல்லை இல்லை என்று காண்பிக்கிறதுலையே படு தீவிரமாக இருந்து அவங்க வாங்கின அந்த தங்க நகைகளை அணியக்கூட மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா, நிறைய பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுத்து ஒரு வீடை கட்டுறதோ இல்லைன்னு சொன்னால் ஒரு வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதோ செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரிப்பட்ட மனநிலையோடு செல்லுகிற பொழுது இருந்தும் இல்லாத போன்ற நிலைமை ஏற்படுது. மட்டுமல்ல, சில உதவி இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை தந்திருக்கிறாரா, அதை யார் அறிந்தாலும் பரவாயில்லை. அதை இருக்கிறது போல் நம்ம வாழ்ந்து போகணும். அதை இல்லாதது போல், எப்பொழுதுமே நம்ம நெருக்கடியில் இருக்கிறது போல், எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருக்கிறது போல், எப்பொழுதுமே ஒன்றுமில்லாமல் இருக்கிறது போலே காண்பித்து கொண்டிருந்தால் சில வேளை நம்முடைய நிலைமை இப்படி தான் இருந்து கொண்டிருக்கும். ஒன்றுமில்லாதவர்களைப் போல வாழ்ந்து முடிக்க வேண்டியிருக்கும். எனவே கர்த்தர் நமக்கு நல்ல சூழல்களை தந்திருக்கின்ற பொழுது அந்த நல்ல சூழல்கள் மற்றவர்களுக்கு தெரிவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிந்து விட்டு போகட்டும், ஆண்டவர் தான் நம்ம நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். இருக்கிறதால் இருக்கிறன்னு சொல்ல வேண்டும், இல்லைன்றா இல்லைன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒன்றுமே இருக்காது, இருக்கிறது மாதிரி காமிச்சுக்குவாங்க. அடுத்தவளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனால் பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க தான் உலகத்திலே டாப் லெவலில் இருக்கிறது மாதிரி காமிச்சுக்குவாங்க. அதுவும் தவறு தான். எனவே இருக்கிறவைகளை இல்லாதவை போலும் காட்ட வேண்டாம், இல்லாதவைகளை இருக்கிறவர்களும் காட்ட வேண்டாம். இருக்கிறத இருக்கிறதுன்னு காட்டும், இல்லாத இல்லைன்னு காட்டும். அதுதான் தேவனுடைய பார்வை பெரியமாக இருக்கும்.